அண்மை செய்தி. இடைத்தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளை சந்தித்து பேச ஓபிஎஸ் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட்டணி தொடர்பாக கட்சிகளை சந்தித்து பேச ஓபிஎஸ் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளை சந்தித்து பேச ஓபிஎஸ் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. வரங்களோடு செய்தியாளர் பவித்ரா இணைப்பில் இருக்கிறார். பவித்ரா வணக்கம். ஓபிஎஸ் தற்போது கூட்டணி கட்சிகளை சந்தித்து பேச திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் மௌனிகா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக இன்று காலை ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது அவர் அந்த தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாக தனது அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது ஏற்கனவே கூட்டணிகள் குறித்து அனைத்து தலைவர்களையும் சந்தித்து பேசுவோம் என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்கான முடிவை அவர் இன்றே எடுப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று அவர் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சசிகலா பாஜகவுடன் அவர் கூட்டணி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர் பாஜக எடப்பாடி பழனிசாமி அணியுடன் கூட்டணி வைத்தால் எங்களது ஆதரவை நாங்கள் தெரிவிப்போம் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் எடப்பாடி பழனிசாமி அணி அவரை சந்தித்து பேசுவதற்கு முன்னதாக பாஜகவுடன் இணைந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்காக அவர் தற்போது பாஜகவை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்படுவோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே குறி என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினாலும் நாங்கள் பேச தயாராக தான் இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அவர் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது மௌனிகா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.